ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் மீஷாலி சேனல். ரொம்ப நாளாக ஒரு கண்டினியூஸாக ஒரு வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 கிலோ நல்லா காரமான மிளகாய் வாங்கி வச்சுருக்கோம். அதை வாங்கி நல்லா வெயிலில் ஒரு 10 டேஸ் அதுமா ஒரு கொஞ்சம் 10 மினிட்ஸாக வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நொறுங்க மிளகாய் வந்து காஞ்சதுக்கு அப்புறமேல் இப்போ வந்து மிளகாய் காஞ்சிருச்சு. ஸோ அதனால் மிளகாய் பொடி அரைக்க போகிறோம். அதோட ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி கூட வச்சுக்கோங்களேன், ஒரு கம்மி டியூரேஷன் வீடியோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம்ஸ் பண்ணும்போது நான் ஃபுல் லென்த்தி வீடியோ நான் கன்ஃபார்ம் போடுவேன். இப்போ மிளகாயில் போட்டாச்சு. முழு மிளகாவை வந்து அப்படியே வந்து ரைஸ் மில்லில் அரைக்க மாட்டாங்க. சில ரைஸ் மில்லில் வந்து அவங்களாவே அந்த சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்குவாங்க. சில ரைஸ் மில்லில் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே வீட்டிலேருந்து போகும்போதே அந்த மிளகாவை சின்ன சின்னதாக கையில் உடச்சி விட்டுக்கலாம். அப்படிலாம் நான் ஏதாச்சும் ஒரு உலக்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு அந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முழு மிளகாய் இருந்ததுலாம் பாதியாக உடச்சி எடுத்தாச்சு. 5 கிலோ மிளகாய் வாங்கினா காம்பு அந்த இதெல்லாம் நீக்கினதுக்கப்புறமேலும் ஒரு 4 கிலோ தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வீட்டிலையே மிளகாய் பொடி அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். கடையில் வாங்குறது மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டில் மிளகாய் வாங்கி நம்மளே அரைக்கிறது வந்து நல்ல டேஸ்ட் வரும். மிளகாய் தூள் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமே நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சதுக்கப்புறமேல தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, வண்டு வராமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இட்ஸ் மீஷாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.